ஷேஃப் மகேந்திரம்மா, நான் செய்வது வந்து கோழி கெட்டி குழம்பு. இதுக்கு தேவையானது வந்து 4 தேங்காய், முந்திரி பருப்பு 50 கிராமு, பொட்டுக்கல் 50 கிராமு, சோம்பு வந்து 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கணும். கோழி கெட்டி குழம்புக்கு தேவையானது 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 200 இஞ்சி பூண்டு அரைச்சது, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் 2, ஏலக்காய் 2, 3 ஸ்பூனு இந்த அளவுக்கு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள், கடலெண்ணெய் செக்கு போட்டது 400 எம்எல், கருவேப்பிலை, சக்தி கறி பவுடரு இது வந்து 2 ஸ்பூனு, சக்தி சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு அளவு 2 ஸ்பூனு, இதில் 4 தேங்காய், 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பொட்டுக்கடல, 1 ஸ்பூனு சோம்பு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். 3 கிலோ எலும்பு, கோழி எலும்பு, 400 எம்எல் கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், பட்டை லவங்கம், ஏலக்காய் பிரியாணியில், 1/2 கிலோ வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, இருநூறு கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சது, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு 3 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள், 2 ஸ்பூனு சக்தி கறி பவுடரு, 1/2 ஸ்பூனு சக்தி சிக்கன் மசாலா, 1/2 கிலோ தக்காளி இதை சேர்த்துக்கு, போட்டு நல்லா வதக்கணும். நல்லா போட்டு மசாலா நல்லா வதக்கிக்கிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு தான் வந்து ருசி. கல்லுப்பு போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டு இதை வந்து கோழி எலும்பு தலை இதை தான் கெட்டி குழம்பு சேர்க்கணும். தோல் இதை தான் மெயினாக சேர்க்கணும். போட்டு இது நல்லா வதக்கணும். நாலு கிலோ இருக்கும், 3 to 4 கிலோ இருக்கும் எல்லாம் சேர்த்து இதை போட்டு நல்லா வதக்கணும். இரும்பு கடாயில் பண்ணும்போது கலர் நல்லா வரும், அந்த ப்ரௌன் கலராக வரும், ப்ரௌனோட கருப்பாக கலர் வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கோழி எலும்பையும் கோழி கறியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும், கலர் மாறும் அப்படியே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 6 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த எலும்பையும் இந்த தண்ணியும் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க இந்த தண்ணியோட சேர்த்து கோழி எலும்பை 1 மணி நேரம் மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு கொதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஜூஸ் பூரா இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் 4 தேங்காய், 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பொட்டுக்கடல, ஒரு டீ ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சது, ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணுங்க. இதை கலந்துட்டு இதை வந்து ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த மசாலாவோட சேர்த்து இது நல்லா கொதிக்க விடணும். மேக்ஸிமம் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா இந்தமாரி கலர் மாறிடும். கலர் மாறின பிறகு இந்த எலும்பெல்லாம் எடுத்துடணும். ஏன் கறி போடணும்னா, கறி போட்டால் ரொம்ப கொதிக்கணும் போது இதாகும். இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொதிக்க விடணும். அந்தளவுக்கு கொதிக்கும் போது இந்த கலர் மாறும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கால் கழுத்தெலும்பு தோல் இதெல்லாம் போடும்போது நல்லாயிருக்கும்.
நல்லா இதை வடிகட்டிட்டு இதில் வந்து நிறையா ஐட்டம் பண்ணலாம். இதில் வந்து ஆட்டு பிரெயின் மசாலா, சுக்கா, கறி, கோழி, தோசை, எசன்ஸ் தோசை, கொத்து பரோட்டா, ஏகப்பட்ட இதில் பண்ணலாம். நான் இந்த கிரேவி வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது வந்து பிரெயின் மசாலா. இப்போ பண்ணி காமிக்க போகிறது ஆட்டு பிரெயின் மசாலா பண்ணுறதுக்கு, அந்த பிரெயினை வேக வச்சுக்கணும். அதுக்கு தேவையானது மஞ்சத்தூள், கல் உப்பு, கருவேப்பில, ஆட்டு மூளை, மூணு பீஸ், மூணு பீஸ் ஆட்டு மூளைய 7 to 10 நிமிஷம் பாயில் பண்ணணும். வெந்துடும், வெந்த பிறகு எடுத்துடணும். எடுத்து நீ வெட்டி வச்சுக்கணும். பிரெயின் ஆட்டு பிரெயின் மசாலா பண்ணுறதுக்கு தேவையானது நல்ல எண்ணெய், 2 வெங்காயம், சக்தி கறி மசாலா, சில்லி மிளகு, மிளகாத்தூள், மிளகு பவுடரு, சக்தி சிக்கன் மசாலா, உப்பு, கொத்தமல்லி இலை, கருவேப்பில, பெட்டி கோழி குழம்பு, ஆட்டு பிரெயின் ஒரு பிரெயின், தோசைக்கல நல்லா சூடு தூர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நல்ல எண்ணெய், 2 வெங்காயம், கருவேப்பில, ஆட்டு மூளை, மிளகாத்தூள் கால் ஸ்பூனு, எவ்வளோ தேவையோ ஸ்பைஸ் அவ்வளோ தேவையானது, மிளகுத்தூள் கால் ஸ்பூனு, சக்தி கறி மசாலா பவுடரு கால் ஸ்பூனு, சக்தி சிக்கன் மசாலா கால் ஸ்பூன், போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு கெட்டி குழம்பு, இதை வந்து ஒரு 200 கிராம் இதை எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ தேவையான அளவு மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி இலை, கருவேப்பில, இது போடும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட் தந்து இது நல்ல வாசனை. கொத்தமல்லி இலை, கருவேப்பில நல்லா அருமையாக இருக்கும். ரெடியாச்சு, அதெல்லாம் ரெடியாச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கிறது, கிரேவியமாக இருக்கணும். அந்த கிரேவி கொஞ்சம் சேர்த்துருக்கணும், அருமையாக இருக்கும். ஆட்டு பிரெயின் மசாலா ரெடி. இது வந்து கெட்டி குழம்பு தான் பேசிக் கிரேவி. அது நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெயின் மசாலா போட்டு பண்ணேன். இது வந்து பரோட்டாவோட பிரியாணியோட அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.